மயிலத்தமடு கால்நடை பண்ணையாளர்களின் போராட்டம் வெற்றி. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி விவகாரம் முகநூலில் பதிவிட்டவர்களுக்கு எதிராக விசாரணை. அரசாங்கத்தின் உட்கட்சி பூசல்களுக்கு விளையாட்டை பயன்படுத்தக்கூடாது என்கின்றார் நாமல் ராஜபக்ச. தமிழர்களுக்கு எதிரான தேரரின் கருத்து நாடாளுமன்ற உறுப்பினரின் கவலை. இலங்கையை நசுக்கும் கடன்கள் கவலை வெளியிடும் முன்னாள் ஜனாதிபதி. இஸ்ரேல் பிரதமருக்கு தொடரும் அழுத்தம் உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு. மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை பகுதியில் அரசு காணியில் அத்துமீறி குடியேறியவர்களை வெளியேறுமாறு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி அன்வர் சதாத் இன்று கட்டளை பிறப்பித்துள்ளார். மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை பகுதியில் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான அரசு காணியில் அத்துமீறி குடியேறியதாக தெரிவித்து 13 பேருக்கு எதிராக ஏறாவூர் நீதிமன்றில் மகாவலி அதிகார சபையினால் கடந்த 2023 ஒன்பதாம் மாதம் 22 திகதி அன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு தீர்ப்புக்காக மன்றுக்கு எடுக்கப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை பகுதியில் அத்துமீறி குடியேறியதாக தெரிவிக்கப்பட்ட 13 பேரும் இன்று நீதிமன்றில் ஆஜராகியிருந்தனர். மகாவலி அதிகார சபை சார்பாக மன்றுக்கு அரச சட்டத்தரணி தில்கானி டி சில்வா ஆஜராகியிருந்தார். கடந்த 10 திகதி இடம்பெற்ற குறித்த வழக்கு இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிகாரம் பெற்ற அதிகாரிகளின் எந்த வகையான ஆவணமும் நீதிமன்றுக்கு அத்துமீறி குடியேறியவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டவர்களினால் சமர்ப்பிக்கப்படாததால் மட்டக்களப்பு மயிலத்தமிடு மாதவனை பகுதியில் அத்துமீறி குடியேறிய குறித்த 13 பேரையும் வெளியேறுமாறு நீதிவான் கட்டளை பிறப்பித்தார். மயிலத்தமிடு மாதவனை பகுதியில் அத்துமீறிய பயிர் செய்கையாளர்களை அகற்றுமாறு கோரி அப்பகுதி கால்நடை பண்ணையாளர்கள் 60வது நாளாகவும் இன்று போராட்டம் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தொடர்ச்சியாக சர்ச்சை எழுந்த காலத்தில் அது தொடர்பாக முகநூலில் பதிவு செய்த யாழ் பல்கலைக்கழக ஊழியர் ஒருவருக்கு எதிராக பல்கலைக்கழக பேராசிரியரால் போலீசாரிடம் நேரடியாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் சிலரது பெயர்கள் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி தற்போது கொழும்பு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் கடமையாற்றும் சண்முகநாதன் பிரதீபன் என்ற நபருக்கு எதிராகவே இணைய வழி ஊடாக போலீஸ்மா அதிபருக்கும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இணையத்தில் அவதூறு பரப்பியமை தொடர்பிலேயே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த நபரை காங்கேசன் துறையில் உள்ள போலீசாரின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அலுவலகத்துக்கும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீசாரால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் உள்ளிட்ட இருவர் மேற்கொண்ட முறைப்பாடுகளை அடுத்து இது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் போடப்பட்ட முகநூல் பதிவுகள் தொடர்பாகவே போலீஸ் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வருகிறது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் சில ஊடகங்கள் தனிநபர்கள் பல்கலை மாணவர்களும் விசாரணைக்குட்படுத்தப்படலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. கிரிக்கெட் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் நிர்வாகிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணாவிட்டால் கிரிக்கெட் வீரர்களுக்கே பாதிப்பு அதிகம் என அவர் தெரிவித்துள்ளார். தாம் விளையாட்டுத்துறை அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் நிர்வாக பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் நிர்வாக பிரச்சினையால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை சர்வதேச கிரிக்கெட் பேரவை இடைநிறுத்தியுள்ளது. இவ்வாறு இடைநிறுத்தப்படுவதனால் வருடாந்தம் கிடைக்கப்பெறும் 100 மில்லியன் டாலர் நேரடி மற்றும் மறைமுக வருமானத்தை இழக்க நேரிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அரசாங்கத்தின் உட்கட்சி பூசல்களுக்கு விளையாட்டை பயன்படுத்தி தீர்வு காண முயற்சிக்கக்கூடாது என நாமல் ராஜபக்ச இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு விகாராதிபதியாக இருக்கும் அம்பிட்டிய தேரரின் கருத்தை முஸ்லிம் சமூகமும் சிங்கள சமூகமும் வெட்கக்கேடாக நோக்குகிறது.
இவ்வாறான வன்மமான பேச்சுக்கள் தடை செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு விகாராதிபதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாண மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பு விகாராதிபதியாக இருக்கும் அம்பிட்டிய தேரர் அவர்கள் தமிழ் மக்களை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்று மிக கேவலமான முறையில் மிக மோசமாக தமிழ் மக்கள் தொடர்பில் பகிரங்கமாக பேசியிருந்தார். இதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவருக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் இலங்கையின் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வேதனையில் ஆழ்ந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் தெரிவித்துள்ளார். இரு நிபந்தனைகளுடன் எமது நாட்டிற்கு கடன்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிபந்தனைகள் இலகுவானதாக இருந்த போதிலும் அதனால் நாம் பொருளாதார ரீதியாக நசுக்கப்படுகின்றோம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எம்மை நசுக்கி இல்லாமல் செய்து இந்து சமுத்திரத்தின் மூலோபாய நன்மைகளை பெற்றுக் கொள்ளவே மேற்கத்தைய நாடுகள் முயற்சிக்கின்றன. தற்போது அந்த நாடுகள் பயன்படுத்தும் மூலோபாயங்கள் முன்னரை விட வேறுபட்டவை. இன்று அவற்றை ஆக்கிரமிப்பு என கூறுவது இல்லை, அதனை கடன் வழங்குதல் என குறிப்பிடுகின்றனர். இரு நிபந்தனைகளுடன் கடன்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிபந்தனைகள் இலகுவானதாக இருந்த போதிலும் அதனால் நாம் பொருளாதார ரீதியாக நசுக்கப்படுகின்றோம். அதற்கான மற்றொரு பெயரே அபிவிருத்திக்கான முதலீடு. அபிவிருத்திக்கான முதலீடுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று மிகவும் தாராளமானவர்கள். இந்த தாராளமானவர்கள் அபிவிருத்திக்கு அதிக கடன்களை வழங்கி நாட்டை மேம்படுத்த உதவுகின்றனர். மற்றைய பிரிவினர் எமக்கு தேவையான நிதியை கோரிய உடனேயே வழங்குபவர்கள். இந்த கடனுக்கு அதிக வட்டி வீதம் அறவிடப்படுகிறது. இதன் மூலம் அனைத்தையும் அபிவிருத்தி செய்ய சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் அவ்வாறான ஒன்று தேவையில்லை. இதுவே பொருளாதார வங்குரோத்து நிலைக்கு மற்றொரு காரணமாகும். எமது சர்வதேச கொள்கைகளை உருவாக்கும் போது இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சர்வதேச அரங்கில் எமது கோட்பாடுகளுக்கு அமைய ஆற்றல் மிக்க அடையாளத்தை உருவாக்க வேண்டும். தேசிய வளங்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும். எமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். காசாவில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் கடுமையான தாக்குதல் மற்றும் போரை நிறுத்த சர்வதேச அளவில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கையை இஸ்ரேல் மறுத்துள்ளது. கிட்டத்தட்ட 6 வாரங்களாக தொடர்ந்து வரும் போரில் பலியான பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 11,000 கடந்துள்ளது. குறிப்பாக இதில் 4,000 மேற்பட்ட குழந்தைகள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் இஸ்ரேலிடம் போர் நிறுத்த கோரிக்கையை முன்வைத்தார். இது இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கும் நல்லதில்லை எனவும் தெரிவித்திருந்தார். இதேவேளை 57 இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் சவுதி அரேபியாவில் சந்தித்து போர் நிறுத்தத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே லண்டனில் 3,00,000 பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அமைதியான முறையில் போர் நிறுத்தம் கோரி பேரணி ஒன்றை நடத்தியுள்ளனர். அத்துடன் பாலஸ்தீன கொடியை ஏந்தியவாறு பலர் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். இருப்பினும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகூ இது தொடர்பில் தெரிவிக்கையில், ஹமாஸ் பிணை கைதிகள் 240 பேரையும் விடுவிக்கும் வரை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் அமெரிக்கா சார்பில் முன்மொழியப்பட்ட நாள்தோறும் 4 மணி நேர போர் இடைவேளை நேரத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டாலும் தாக்குதல் முழுவதுமாக நிறுத்தப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.